ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் இன்ஃபோ தமிழ். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரெட்மி தரப்பில் லான்ச் ஆகிருக்கிற நோட் 7 மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகுது. 2019 ஒரு அற்புதமான பட்ஜெட் ஃபோன் இதை சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரௌண்ட் 15,000 இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அது போக டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சு. அது இல்லாமல் 2.2 GHz ப்ராசஸரு. வைஃபை பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.4 GHz இருக்குது, 5 GHz இருக்குது. சில ஃபோனில் 2.4 GHz தான் உங்களுக்கு வந்து அடாப்டாக இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபோனுக்கு 5 GHz போட்டிங்கன்னா ஸ்பீடு அல்ட்ராவாக கிடைக்கும், உங்களுக்கு அதுவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல அற்புதமான ஃபெசிலிட்டியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இதில் வந்து கேமரா ரெசல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா 1080x2340 pixels. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபோனாக வரப்போகுது. அடுத்து ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 MP இருக்குது. பேக் கேமரா இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த அரௌண்ட் 15,000 பட்ஜெட் ஃபோனில் 48 MP தராங்க. ரெண்டு கேமரா இருக்குது, ஒன்று 48 MP, இன்னொன்று 5 MP தராங்க. அது போக உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸரு. இது இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ப்ராசஸரு, ஹையர் அண்ட் மாடல்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு அற்புதமான ப்ராசஸருங்க இது. இது வரைக்கும் இதுக்கு நோட் 6ல பார்த்தீங்கன்னா 636 தான் இருந்தது, இது ஒரு அற்புதமான அப்கிரேட்னு சொல்லலாம். 660 ப்ராசஸரு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 mAh, ஒரு நல்ல பேட்டரியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 3 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குதுங்க. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து ப்ளூவு அல்லது பர்பிளு, இன்னொன்று ப்ளூவு, இன்னொன்று பர்பிள் அல்லது பிங்க்கு. இந்த இந்த வேரியண்ட்டில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LTPS டிஸ்பிளே கிடைக்கிது. அஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதோடது 19.5:9 இருக்கிறதுலே இதுதான் அட்வான்ஸ்டு இன்றைக்கி டேட்டுக்கு. அது போக உங்களுக்கு இந்த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சில் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3GB 32 GB RAM 32 GB storage. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64 GB storage. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64 GB storage. இந்த மூணுக்குமே வந்து இப்பொழுதைக்கு சைனா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, சைனா ப்ரைஸ்க்கு இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 10,000 வருது, செகண்ட் சொன்ன மாடலுக்கு அரவுண்ட் 12,500 வருது, 12 to 13 வருது. தேர்டு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் 15 வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃபோனுக்கு ஏற்ற ப்ரைஸு. உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அற்புதமான ஃபோனு 2019 லான்ச் ஆக போது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு அப்டேட் இமிடியேட்டாக வரணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டார் இன்ஃபோ தமிழ்.